Hello everyone, Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2022-23 in the academic year kaana college opening for first year students eppo college opening irukka podu BVAC AH ku adu pathi dhaan indha video la detailed ah discuss panna porom since past over 2 weeks ave nariya per vandu enakku telegram la irukattum videos kela comments la irukattum college opening eppo ana intimate pannuvaanga innume endha oru response me illa university side la irundhu கால் பண்ணாலுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நீங்களாச்சும் கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம்லேயே இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆஸ்க் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஓப்பனிங் எப்போ. சில பேர் வந்து மார்ச் இருக்கும் ஜூன் இருக்குமா ரொம்ப டிலே ஆகுமான்லாம் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில்டு ஆன்சராக இந்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு இன்னுமே க்ரியேட் பண்ணலன்னு சில பேர் சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் ஆக்சஸை வந்து அலோ பண்ணல, கேண்டிடேட் மெசேஜ் ஆக்சஸ் வந்து அவங்க டிசபிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து கேட்டாலுமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரட்டாக எந்த ஒரு டேட்டுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த கேள்வி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க. ஸோ காலேஜ் ஓப்பனிங் வந்து பிப்ரவரியில் தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஃபீஷியலாக நமக்கு இது வரைக்குமே எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஸோ நான் கால் பண்ணி கேட்டேன் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ யூனிவர்சிட்டி சைட்லேருந்துமே அவங்க அக்யூரட்டாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுவோம், ஸோ இந்த நாளில் ஓப்பன் பண்ணிடுவோன்றது சொல்லலை. ஸோ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ரவுண்டு 5 கவுன்சிலிங்கில் 6 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு இல்லையா, இந்த 6 பேருமே காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் 4 சீட் வேக்கண்ட் இருந்தால் கூட அடுத்த ரவுண்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ரவுண்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிப்ரவரி லாஸ்ட் கிட்டே போயிடும், ஓகேவா. இன்கேஸ் அந்த 6 பேருமே அலாட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிப்ரவரி 1st வீக் ஆர் பிப்ரவரி 2nd வீக் காலேஜ் இன்டிமேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நான் கேட்டேன் அக்யூரேட்டாக டேட் ஏதாச்சும் தெரியுமா, ஏன்னா வந்து சின்ஸ் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது, ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஜஸ்ட் அவங்க இன்டிமேட் தான் பண்ணுவாங்களாம், காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அக்யூரட்டாக டேட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 கான்ஸ்டுவன்ட் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலேஜஸ்லையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற டேட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் ஒரு மந்த்தோ இன்னொரு காலேஜில் இன்னொரு மந்த்தோ இருக்காது, ஜஸ்ட் ஒரே மந்தில் டேட் வந்து வேரி ஆகலாம், ஓகேவா. ஸோ ஐ கெஸ் பிப்ரவரி மந்த்லே வந்து நமக்கு காலேஜ் ஓப்பனிங்கான அஃபிஷியல் இன்டிமேஷன் மெசேஜ் கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அகாடமிக் இயர் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா கோவிட் இருந்துச்சு, நிறைய ரிசர்வேஷன் கேஸ் போனதுனால அகாடமிக் இயர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகி ரொம்ப மாறிடுச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மே அப்படி தான் வந்து காலேஜே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு கண்டிப்பாக ஏப்ரல் வரைக்கும்லாம் போக மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபிப்ரவரிலையும் அவங்க ஓப்பன் பண்ணாதான் அகாடமிக் இயர் வந்து சரியாகும். ஸோ அடுத்து 2023-24 கேண்டிடேட்ஸ்க்கு அகாடமிக் இயர் கரெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆஸ் சூன் பாசிபிள் காலேஜ் ஓப்பன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா விசிஏக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு ரவுண்ட் 5 வந்து இப்போ தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 5க்கான ரிப்போர்ட்டிங் டே இந்த மந்த்லேயே கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ தட் நம்ம ஃபிப்ரவரி மந்தில் அஃபிஷியல் நியூஸ் ரிகார்டிங் காலேஜ் ஓப்பனிங் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கான சிலபஸ்மே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஹாஸ்டலுக்கு அதெல்லாமே இப்போவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க.